நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். என்ஐஏவனுடைய அதிரடி சோதனைக்கு பிறகு தமிழகத்தில் 22 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறதா? இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர ரமேஷ் அவர்கள் வந்து பேட்டியளித்திருக்கின்றார். தமிழகத்தில் 22 இடங்களில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கிறதா உண்மைதானா? தமிழக அரசாங்கம் என்ன சொல்லுது? காவல்துறை என்ன சொல்லுது? அதிமுக என்ன சொல்லுது? திமுக என்ன சொல்லுது? பிறகு நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது? விடுதலை சிறுத்தை கட்சிகள் என்ன சொல்லுது? தமிழகத்தில் இருக்கின்ற பிரதான கட்சிகள் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மீது என்னையே அதிரடி சோதனை நிகழ்த்திருக்குது, அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க? இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு தொடர்பாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? குறிப்பாக இந்த பெட்ரோல் குண்டு வீச்சுக்கும் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்குது என்று அரசியல் புரசலாக பேசுகிறாங்க. அது தொடர்பாக பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது என்பதை பற்றி கேட்டுட்டு வாங்க. அதற்கு பிறகு மத்திய அரசாங்கமானது அறிக்கை கேட்டிருக்குதான், அந்த அறிக்கையை தமிழக அரசாங்கம் எப்படி தரப்போகுது என்பதை பற்றியும் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம். இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவங்க மீது எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கை தொடர்பாக ஒரு நீண்ட விளக்கத்தை அளித்திருக்காங்க. அதையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது நீங்க கேட்ட கேள்வியே சரியான கேள்வி கிடையாது. நாங்க கலவரம் செய்ய மாட்டோம்னா நான் கலவரம் செஞ்சிட்டு இருக்கமா? பாப்புலர் ஃப்ரண்டை அவர்கள் குறிவைப்பதற்கு காரணம் சனாதான இந்த சிந்தனையை எதிர்க்கின்றோம். இந்த சனாதானத்தோடு செயல்படக்கூடிய ஆரிய பார்ப்பனிய சித்தாந்தத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். இதுதான் அவர்கள் எங்களை குறிவைப்பதற்கான காரணம். யாரெல்லாம் வந்து இன்னைக்கு இந்தியாவில் பாஜகவுடைய மக்கள் விரோத கொள்கைகளுக்கு எதிராக நிற்கின்றார்களோ அத்தனை பேரும் சிறை சென்றிருக்கின்றார்கள். அந்த வரிசையில் பாப்புலர் ஃப்ரெண்டும் அவர்கள் குறிவைக்கின்றார்கள். பாப்புலர் ஃப்ரெண்டுடைய தலைவர்களை குறிவைத்து அவர்கள் மீது வழக்கு தொடுத்து அவர்களை இன்று சிறைப்படுத்தியிருக்கின்றார்கள். அதனால இங்கே நல்லவர்கள் எல்லாம் சிறையில் இருக்கின்றார்கள், தீயவர்கள் எல்லாம் வெளியே சுதந்திரமாக உலாவிக் கொண்டிருக்கின்றார்கள். 2002 குஜராத்தில் கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் பாப்புலர் ஃப்ரெண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியது என்பதை பற்றி நீங்க பார்த்திருப்பீங்க. இதற்கு விளக்கம் வேண்டுமா? ஆனால் ஒரு சிறு விளக்கம் மட்டும் நான் தரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய தமிழக பிரிவு தலைவர் வந்து இந்த பேட்டியை தந்திருக்கின்றார். அவர் ஏன் எங்கள் மீது எண்ணெயானது அதிரடியாக சோதனை நடத்திருக்கு என்பதற்கு அவர் ஒரு விளக்கம் தரார். அந்த விளக்கத்தில் நாங்கள் சனாதன சக்திகளை சனாதன எண்ணத்துடன் செயல்படுகின்ற ஆரிய பார்ப்பன இந்துத்துவ எண்ணத்துடன் செயல்படக்கூடியவர்களை நாங்கள் வலிமையாக எதிர்க்கின்றோம், அதனால தான் நாங்கள் வந்து குறிவைக்கப்படுகின்றோம். அதை தொடர்ந்து பேசியிருப்பார். உங்களுக்கு சுருக்கமான வீடியோ மட்டும் தந்த குஜராத் கலவர வழக்கில் யாரெல்லாம் வந்து தொடர்புடையவர்கள் என்று நீதிமன்றம் குற்றச்சாட்டு வைத்ததோ, இவங்க தான் இந்த குஜராத் கலவரம் ஏற்படுவதற்கான காரணமானவர்கள் என்று சொல்லப்பட்டதோ, அவங்கெல்லாம் இன்றைக்கு நீதிமன்றத்தினால் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்காங்க, பிரதமராக இருக்கிறாங்க, மற்றும் மத்திய அமைச்சர்களாக இருக்கின்றார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒட்டுமொத்தமாக அதிகார அமைப்பெல்லாம் தன் கைப்பிடியில் வைத்திருக்கிறது பாஜக. அப்படி இருக்கும் பொழுது எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தது எங்களுக்கு ஆச்சரியத்துக்குரியது கிடையாது. பாஜகவை யாரெல்லாம் வந்து அரசியல் தளத்தில் பயங்கரமாக எதிர்க்கிறாங்களோ அவங்க அத்தனை பேரும் சிறை சென்றிருக்கின்றார்கள். அதே மாதிரி தான் நாங்களும் சிறை சென்று இருக்கின்றோம். சட்டபூர்வமாக நாங்கள் எதிர்கொள்வோம் அப்படின்னு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய தமிழக பிரிவு தலைவர் சொல்லியிருப்பார். நீங்களும் அதை பார்த்துருக்கலாம். சனாதன இந்துத்துவ எண்ணத்துடன் செயல்படுகின்றவர்களை நாங்கள் வலிமையாக எதிர்க்கின்றோம் அப்படிங்கிறார். சனாதன இந்துத்துவ எண்ணம் வந்து இந்துக்களுக்கு இருந்தால் என்ன தப்பு? அந்த எண்ணத்துடன் உங்களை பழி வாங்கியிருக்காங்களா? ஒரு மதத்துக்கு எதிராக செயல்படுறாங்களா? அதாவது மாற்று மதத்தினர் அத்தனை பேர் வந்து தாங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் அரசு எடுக்கின்ற நடவடிக்கை அத்தனைக்கும் மத சாயம் பூசுவது நல்லா இருக்குமா? எனக்கு என்னவோ புரியல. இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கின்ற இந்த மாநில தலைவர் இஸ்லாமிய எண்ணத்துடன் இருக்க மாட்டாரா? இஸ்லாமிய ஃபோபியா அவர்கிட்ட இருக்காதா? இஸ்லாமிய மத நம்பிக்கை அவர்கிட்ட கிடையாதா? அவர் இறை தொண்டே செய்யலையா? மக்களுக்கு சேவை மட்டும்தான் செய்கிறாரா? இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எதற்காக தொடங்கப்பட்டது? எந்த மக்களுக்காக தொடங்கப்பட்டது? ஸோ இவங்க மத எண்ணத்துடன் இருக்கலாம், ஆனால் அரசாங்கத்தில் இருக்கிறவங்க அவங்க கடவுள் நம்பிக்கைப்படி இருக்கக்கூடாதான். அவங்க கடவுள் நம்பிக்கைப்படி இவங்க மீது நடவடிக்கை எடுத்தால் நீதிமன்றம் போங்க. இந்துத்துவ எண்ணத்துடன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது.
இங்க இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடாது, சிறுபான்மைகளை ஒடுக்க வேண்டும் என்ற மதவெறி சனாதன எண்ணத்துடன் தான் இவங்க செயல்பட்டிருக்கின்றார்கள். இதற்கான ஆதாரம் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சரியா இருக்குமா இல்லையா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் தப்பிப்பதற்காக சில தருணங்கள் இப்படி இந்து மதத்தையும் அப்பாவி இந்துக்களையும் வம்புக்கு இழுக்கின்றார்கள். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகவே இருக்கிறது. பிஜேபியை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லாமல், பிஜேபியுடைய கொள்கையை எதிர்க்கணும்னு சொல்லாமல், எப்போ பார்த்தாலும் இந்துத்துவா, எப்போ பார்த்தாலும் சனாதனம் இப்படியே பேசிட்டு இருந்தா உங்கள் கூட இந்து சகோதரர்கள் வராமல் ஒதுங்கிடுவாங்க. பிஜேபி என்னையா இந்து மதத்துக்கு என்ன காட்ஃபாதரா? அந்த ஆளுங்க எடுக்கின்ற நடவடிக்கைக்கு அத்தனைக்கும் இந்து மதத்தையும் சனாதனத்தையும் எதற்கையா நீங்கள் வம்புக்கு இழுக்கிறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க? ஸோ உங்களுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க முடியாத அளவுக்கு மதவெறி இருக்கியா? அதனால தான் என் எல்லாவற்றையும் மத கண்ணோடு பார்க்குறீங்க அப்படின்னு இந்துக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவான். இது பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் பெரிய ஆபத்தாக போயிடும். அதாவது இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு தொடர்பாக மத்திய அரசாங்கமானது தமிழக அரசாங்கத்துக்கிட்ட வந்து அறிக்கை கேட்டிருக்கு தான். பானு பிரதாப் சிங் வர்மா, மத்திய இணையமைச்சர், இவர் சிறு குறு தொழில்துறை இணையமைச்சராக பணிபுரிகின்றார். நேற்று செய்தியாளர் மத்தியில் தமிழகத்தில் பேட்டி அளிக்கின்ற போது சொல்கிறாரு, இந்த பெட்ரோல் குண்டு வீச்சு தொடர்பாக தமிழக அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் அறிக்கை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார். இந்த அறிக்கை வந்த பிறகு அந்த அறிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசாங்கமானது நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசாங்கமானது எந்த மாதிரி அறிக்கையை தரப்போகுது என்பதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அலுவலகங்களில் தமிழகத்தில் மட்டுமே சோதனை நடத்தலை, தமிழகத்தில் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா முறைகேடில் ஈடுபட்டு இருக்கின்ற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய நிர்வாகிகளை கைது பண்ணலை. இந்தியா முழுவதும் 1000+ மேற்பட்டவர்கள் கைது பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் 100+ பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அலுவலகங்களில் அதிரடியாக சோதனை நடத்தியிருக்காங்க. அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு இருந்திருக்குது. ஆனால் இந்த மாதிரி பெட்ரோல் குண்டு வீச்சானது ஒரு கட்சியினருக்கு எதிராக, ஒரு மதத்தினருக்கு எதிராக, ஒரு மத அமைப்புக்கு எதிராக வீசப்படலை. ஸோ தமிழக அரசாங்கமானது எதற்காக பெட்ரோல் குண்டு வீசுகின்ற அளவுக்கு அனுமதித்தது என்பதுதான் மத்திய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு சமுதாயத்தின் மீது, ஒரு அமைப்பினர் மீது தமிழக அரசாங்கமானது கரிசனம் காட்டுகிறதோ என்ற ஒரு எண்ணம் மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் பொறுத்து பொறுத்து பார்க்கலாம், தமிழக அரசாங்கமானது உரிய நடவடிக்கை எடுக்கும், பெட்ரோல் குண்டு வீசுகிறவங்களை வந்து தடுத்து நிறுத்தும் அப்படின்னு பார்க்கலாம். ஆனால் நின்ன பாடு இல்லையே, பெட்ரோல் குண்டு எவன் வீசுகிறானோ அவனை உடனடியாக கைது பண்ணி அவன் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் உள்ள அடிப்போம் அப்படின்னு காவல்துறையினர் சொன்னாலும் இன்னும் அதிகமான பேர் வந்து இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்படலை. அது வந்து மிகப்பெரிய ஒரு துரதிருஷ்டம். நேற்றும் தூத்துக்குடியிலிருந்து கோயம்புத்தூர் என்று நினைக்கிறேன், பாஜக பிரமுகர்களுடைய ஆமணி பேருந்து மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்குது. தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நாங்கள் கைது செய்வோம் அப்படின்னு காவல்துறை ஆனது சொன்னாலும் பெட்ரோல் குண்டு வீசுகிறவன் எவனும் பெட்ரோல் குண்டு வீசாமல் அடங்கி போகிற மாதிரி தெரியல. அதனால்தான் மத்திய அரசாங்கமானது தமிழக அரசாங்கத்துக்கிட்ட அறிக்கை கேட்டிருக்குது. இதே மாதிரி எல்லா மாநில அரசாங்கத்துக்கிட்டையும் அறிக்கை கேட்டிருக்குது. கேரளாவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய அலுவலகங்களில் அதிரடி சோதனை நடத்தியது. அங்கே தான் தலைமை அலுவலகம் இருப்பதாக சொல்கிறாங்க. உடனடியாக கேரளாவில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பினர் வந்து மிகப்பெரிய போராட்டத்துக்கும் கடையடைப்பு போராட்டத்துக்கும் அழைப்பு விடுத்தார்கள். அந்த போராட்டத்தில் வன்முறைகள் வந்து நிகழ்ந்தது. அரசு பேருந்து ஆனது 72 கல்வீசு கண்ணாடி உடைக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டது. உடனடியாக மத்திய அரசாங்கமானது கேரள அரசாங்கத்துக்கிட்ட அறிக்கை கொடுங்க, என்ன இது, ஒரு அமைப்புக்கு எதிராக எண்ணெயானது முகாந்தரத்துடன் சோதனை நடத்தினா, ஆதாரத்துடன் சோதனை நடத்தினா உடனே கடையடைப்பு போராட்டம் பந்து பொது சொத்துக்கு சேதம் இப்படியே பண்ணிட்டு இருப்பாங்களா, அறிக்கை கொடுப்பா அப்படின்னு கேரள அரசாங்கத்துக்கிட்ட மத்திய அரசாங்கமானது அறிக்கை கேட்டது. கேரள அரசாங்கம் வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டு, மத்திய அரசாங்கத்தை திருப்திப்படுத்துகின்ற அளவுக்கு நம்ம அறிக்கை கொடுப்போம்டா சாமி, இல்லைனா 356 பயன்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லிட்டு அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. இந்த வன்முறையில் யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அவங்க வீட்டிலெல்லாம் அதிரடியான ரெய்டு நடத்தி அங்கிருக்கின்ற ஆவணங்களையும் ஆதாரத்தையும் கைப்பற்றி ஒட்டுமொத்தமாக ஒரு சூப்பர் அறிக்கையை கேரள அரசாங்கமானது ரெடி பண்ணுது. ஏன்னா நாங்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கை உறுதியான நடவடிக்கை, எங்களை தாண்டி கேரளாவில் சட்டம் ஒழுங்கை சிறப்பாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது என்று மத்திய அரசாங்கம் முடிவுக்கு வருகின்ற அளவுக்கு
யாரெல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்களோ, யாரெல்லாம் வன்முறையில் ஈடுபட்டாங்களோ, அவங்க வீட்டில் அத்தனை பேர் வீட்லையும் ரெய்டு நடத்தி ஆதாரத்தையும் எடுத்த நடவடிக்கையும் டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொடுக்க போது கேரள அரசாங்கம். இந்தியாவில் பல இடத்திலையும் இந்த மாதிரி வன்முறைகள் நிகழாத பொழுது தமிழகத்திலும் கேரளாவில் மட்டும் ஏன் நடக்குது அப்படின்றது தான் மத்திய அரசாங்கத்தினுடைய எண்ணமாகவே இருக்கிறது. ஸோ தமிழக அரசாங்கமும் வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய எண்ணத்தை நிறைவு செய்யுமா, திருப்தியான ரிப்போர்ட்டை அனுப்புமா, அப்படி இல்லை ஒப்புக்குச்சப்புக்கு வந்து ஏதாவது ஒரு ரிப்போர்ட் அனுப்பிட்டு தொடர்ந்து குறிவைத்து பாஜக இந்துத்துவ அமைப்பினர் மீது பெட்ரோல் குண்டு வீசப்படுகிறது, நீங்கள் கைது செய்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு மத்திய அரசாங்கமானது சட்ட ஒழுங்கை காரணம் காட்டி இங்கே சட்ட ஒழுங்கை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம். அதனால் தமிழக அரசாங்கமும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கத்தை திருப்திப்படுத்துகின்ற அளவுக்கு ஒரு நல்ல அறிக்கையை கொடுக்கும் அப்படின்னு நாம் எதிர்பார்ப்போம். அதற்கு பிறகு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, ஏன்பா இந்த பாஜகக்காரங்க ஏற்கனவே வந்து அவங்க வீடுகளில் கார்களில் இதே மாதிரி பெட்ரோல் குண்டு வீசிக்கிட்டு அவங்க எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று நாடகமானவங்கப்பா, இந்த பார்ப்பா வீடியோ அப்படின்னு காட்டுறார். கிட்டத்தட்ட 6-7 நாளாக பெட்ரோல் குண்டு வீசிக்கொண்டே இருக்கிறாங்க, காவல்துறையானது நடவடிக்கை எடுத்துக்கொண்டே இருக்கிறது. நேற்று 6 பேர் அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க, கைது பண்ணவர்களுடைய பெயரையும் எந்த அமைப்பு என்பதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் எங்கேயுமே பாஜகவினர் ஈடுபட்டதாக காவல்துறை சொல்லவே இல்லை. ஆனால் எதற்காக இப்படியெல்லாம் திசை திருப்புகின்றார்கள் என்று தெரியல. அதே மாதிரி தான் நம்ம சீமான் அவர்கள் கூட, இங்கே ஆர்எஸ்எஸ் வந்து ஊர்வலம் போவதற்கு நீதிமன்றத்தில் திமுக வலுமான வாதங்களை வைக்கல, அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றமானது ஆர்எஸ்எஸ்க்கு இங்கே ஊர்வலம் போகிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து மக்கள் தொண்டு செய்கின்ற ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழக அரசாங்கமே ஒத்துழைப்பு செய்திருக்கிறது. இவங்க இஸ்லாமியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் துடைப்பு தான் ஆதரவு தருவதெல்லாம். ஆகையினால் தமிழக அரசாங்கமானது சட்டம் ஒழுங்கை சரி செய்யணும், அதற்காக அப்பாவியை கைது பண்ணிடாதீங்க. பாஜகவினரை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு தாங்களே குண்டு வீசிக்குவாங்க, பாதுகாப்பு கேட்பாங்க, பப்ளிசிட்டி பண்ணிக்குவாங்க அப்படின்னு அவரும் கருத்து தெரிவிச்சிருக்கின்றார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாழ் உரிமை கட்சி, இப்படி எல்லா கட்சிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே பாஜகக்காரங்க ஒரு சில பேர் செய்த தவறான தகவலை சுட்டி காட்டி இப்போ நடப்பதும் அவங்களுடைய செயலாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவும் சரி, அதை தாண்டி தமிழக அரசாங்கமும் சரி, இந்த பெட்ரோல் குண்டு வீசுகிறவங்கள் மீது இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவோம், எந்தவித சந்தேகமும் நீங்கள் பட வேண்டாம். இதற்கிடையில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, பாஜகவுடைய நிர்பந்தத்துக்கு ஆட்பட்டு தயவுசெய்து பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆட்களை கைது பண்ணாதீங்க, எஸ்டிபிஐயினுடைய ஆட்களை கைது பண்ணாதீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை நாங்கள் வலிமையாக எதிர்க்கின்றோம், நாங்கள் ஜனநாயக சக்தியாக இருக்கின்றோம், எங்கள் மீது சந்தேகப்படுவதற்கான முகாந்தரமே கிடையாது, இங்கேயே பணம் வாங்குகிறோம், இங்கே வருகின்ற நன்கொடையை நாங்கள் இங்கேயே செலவு செய்கிறோம், எங்கள் மீது 1000 அபாண்டமான குற்றச்சாட்டு இருக்குது, சிஐஏ போராட்டத்துக்கு நாங்கள் 120 கோடி கொடுத்தோன்னு சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளில் நாங்கள் வெறும் 60 கோடி தான் வந்து பணமே வந்து பயன்படுத்தியிருக்கிறோம், எங்கக்கிட்ட 13 வங்கி கணக்கு இருந்தது, அதில் 13 வங்கி கணக்கும் பூட்டியிருக்காங்க, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 1 வங்கி கணக்கு மட்டும்தான் செயல்படுகிறது, மற்ற எல்லாம் முடக்கியிருக்காங்க. இப்படி எல்லாம் முடக்கி எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்தாலும் நாங்கள் அவங்க சொல்கிற மாதிரி 120 கோடி நாங்கள் வச்சில்ல. ரெண்டாவது, எங்கள் அலுவலகங்களில் எதற்கு சோதனை நடத்தாங்க என்பதை பற்றி எங்களுக்கு விளக்கம் தரவே இல்லை. அதோட பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொன்னதாக சொல்கிறாங்க. அதாவது இன்றைக்கி தான் பிஎஃப்ஐ மீது அதிரடியான ரெய்டு நடத்தியிருக்காங்க. இந்த தருணத்தில் வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று சொன்னால் என்ன ஆகும் என்று எங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு தமிழகம் அல்ல, இந்தியா முழுவதும் ஆதரவு பெருகி கொண்டு வருகிறது. நாங்கள் வந்து அரசியல் கட்சி போன்ற ஒரு சமுதாய தொண்டு செய்கின்ற நிறுவனம். கொரோனா காலத்தில் எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க, குடும்பத்தினர் கூட அந்த உடலை தொடர்வதற்கு பயந்தாங்க, ஆனால் நாங்கள் அந்தந்த மத சடங்குடன் அந்த உடலை அடக்கம் செய்தோம், பேரிடர்களில் பங்கெடுத்து கொண்டோம், சாதி பார்த்து மதம் பார்த்து நாங்கள் உதவலை, அதாவது நாங்கள் பயங்கரவாத அமைப்புக்கு பணமெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் பயங்கரவாதத்துக்கு துணை போகின்ற ஒரே அமைப்பு ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் தான், இங்கே ஆயுத பயிற்சி செய்வது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் தான், நாங்கள் பயங்கரவாத அமைப்புக்கு பணம் கொடுத்தோம், பயங்கரவாத அமைப்புக்கு பயிற்சி கொடுத்தோம் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் நாங்கள் பணம் கொடுத்தோமா, சங் பரிவாருக்கு பணம் கொடுத்தோமா? இந்தியாவில் இவங்க ரெண்டு பேர் தான் செஞ்சிட்ருக்காங்க, அபாண்டமான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்படின்னு பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா ஆனது சொல்லுகிறது. தமிழகம் முழுவதும் வேண்டுமானால் பிஎஃப்ஐக்கு ஆதரவு பெறுகலாம்,
ஆனால் தமிழகத்தை தாண்டி கேரளாவில் கூட கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தான் இருக்குது. அந்த அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் இந்த பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா வந்து தொல்லை தாங்கவே முடியல, இதை தடை பண்ணுங்க என்று அறிக்கை அவங்க அனுப்பியிருக்காங்க. அவங்க அறிக்கை அனுப்புறதன் பேரில் தான் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 3 மாத காலம் இவங்களுடைய நடவடிக்கையெல்லாம் கண்காணித்து அதற்கு பிறகு அதடியான ரைடில் இறங்கியிருக்காங்க. அதன் மூலமாகத்தான் ஆயிரக்கணக்கான பேர் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நிதிஷ்குமாரை விடவா வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப்ஐ ஆனது பாஜக நேரடியாக எதிர்க்குது கிடையாது, இல்லை மம்தா பானர்ஜி விடவா பிஎஃப்ஐ ஆனது பயங்கரமாக எதிர்க்கிறது கிடையாது, திமுக விடவா வந்து பாஜகவை எதிர்க்கிறது அரசியல் களத்தில் பிஎஃப்ஐ கிடையாது. எனக்கு தெரிந்து பிஎஃப்ஐ ஆனது பாஜக மீது வெளிப்படையாக விமர்சனம் இப்போ தான் வச்ச மாதிரி தெரிகிறது. அதனால் ஆளுநர் முதற்கொண்டு அகில இந்தியா வரைக்கும் பாப்புலர் ஃப்ரண்டா மீது சந்தேக பார்வை ஏற்படுத்தின காரணமாகத்தான் ரெய்டு நடத்தியிருக்கின்றார்கள். உங்களுக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருந்தால் நீதிமன்றத்தை நாட வேண்டும் என்பதுதான் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. சில பேரை புனிதராக்கி சில பேரை குற்றவாளி ஆக்குவதற்கு நாம் துணை போக மாட்டோம். சட்டம் என்ன சொல்கிறதோ அதை மட்டுமே நாம் ஏற்றுக்கொள்வோம், அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்போம். கிட்டத்தட்ட 6 பேரை கைது பண்ணியிருக்காங்க, அடுத்தடுத்து கைதுகள் நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். உலகத்திலேயே அதிக இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக வாழ்கின்ற நாடு இந்தியா தான், இந்தோனேஷியாவுக்கு அடுத்தது இந்தியா தான். இங்கே இந்துக்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ, பௌத்தர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ, கிறிஸ்தவர்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை இஸ்லாமியர்களுக்கும் இருக்கிறது, பாதுகாப்பாக இருக்காங்க. ஆனால் பல இஸ்லாமிய நாடுகளிலே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து உரிமை மறுக்கப்படுகிறது. நீங்கள் பாகிஸ்தான் எடுத்துங்க, ஆப்கானிஸ்தான் எடுத்துங்க, ஈரான் எடுத்துங்க, ஈராக் எடுத்துக்குங்க, சவுதி அரேபியா எடுத்துங்க, இந்த மாதிரி 59 நாடுகள் இஸ்லாம் நாடு இருக்குது. அந்த 59 நாடுகளிலும் அந்த இஸ்லாம் நாட்டில் எந்த முஸ்லீம்கள் வந்து ஆட்சி கட்டில் இருக்கின்றார்களோ அந்த நாட்டில் அடுத்த பிரிவு முஸ்லீம்களுக்கு எந்தவித அதிகாரமும் கிடையாது. குறிப்பாக சவுதி அரேபியாவில் வந்து ஷியா முஸ்லீம்கள் ஆட்சி ஆண்டால் ஷன்னி முஸ்லீம்களுக்கு இடம் கிடையாது. அதே மாதிரி தான் ஒரே முஸ்லீமில் வந்து இருக்கின்ற 2 பிரிவினர் வந்து மோதிக்கொள்கின்ற போது இந்தியாவில் மட்டும்தான் உங்களுக்குள்ள பிரிவினை இருந்தாலும் எல்லோரும் ஒற்றுமையாக அமைதியாக இந்தியாவில் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. மதத்தின் பேரால் நாடு கேட்ட பாகிஸ்தானில் கூட வறுமையும் சியா சன்னி முஸ்லீம்கள் என்ற பிரிவும் அதே மாதிரி பாகிஸ்தான் தாலிபான் ஆப்கானிஸ்தான் தாலிபான் என்று 2 தாலிபான்கள் பிரிவிலும் முஸ்லீம்கள் ஒட்டுமொத்தமாக பிரிவு அடைந்திருக்கின்றார்கள். சந்தேக பார்வையோடு இந்தியாவை பார்ப்பதும் சந்தேக கண்ணுடன் மத்திய அரசாங்கத்தை பார்ப்பதும் நம்ம இந்தியாவுடைய எதிர்காலத்துக்கு நல்லது கிடையாது, அதுதான் நம்முடைய கருத்தாக இருக்கிறது. ஸோ ஆக மொத்தத்தில் எந்த ஒரு முகாந்தரம் இல்லாமல் யார் மீதும் குற்றச்சாட்டு வைக்காதீங்க, அது நம்முடைய ஒற்றுமைக்கு தான் வேட்டு வைக்கும் என்பதை சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி நண்பர்களே.